ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னா, எப்பொழுதும் சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள். நம்மளோட வேலை, நமக்கு ரெண்டு பாதை இருக்குன்னா, நல்ல பாதை கெட்ட பாதை ரெண்டு பாதை இருக்குது. அந்த பாதையில் நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். நமக்கு அம்மா அப்பா மனைவி எல்லாமே வந்து கடவுளாக கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளாக தான் இது பண்ணுறோம். ஆனாலும் வந்து நம்மளோட பாதை, நம்ம எப்படி வாழணுங்கிற வாழ்க்கையை வந்து நம்ம தான் முடிவெடுக்கணும். இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து உலகத்தில் எவ்வளோ பாகுபாடெலாம் இருக்குது. நம்ம நல்ல இந்த மாதிரி ஜாதியால் மதத்தால் எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. நான் ரெண்டு விதம் சொல்கிறேன், நல்லவன் கெட்டவன், இல்லை நல்லவன் கெட்டவள். அப்படி என்னோட பையன் படம் பார்க்கும்போதே கேட்டுருவான், யாருமா இதில் நல்ல ஹீரோ யார், இதில் வில்லன் யாரு கேட்டுருவான். ஸோ அதை பார்த்துட்டு அவன் படமே பார்க்க ஆரம்பிப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ நல்லவங்க கெட்டவங்க, நல்ல வழி தீய வழி ரெண்டு வழி இருக்குது. நம்ம எதை சூஸ் பண்ணுறோங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையை பொறுத்துருக்கு. நம்ம என்ன, மனிதர்களை வந்து ரெண்டு குணமே இருக்குது. ஒருத்தர் நல்லவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லவங்க நல்லதே செய்வாங்க, கெட்டவங்க கெட்டதே செய்வாங்க, அது படத்தில் தான். ஆனால் உண்மையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு மனுஷன்கிட்டே நல்ல குணமும் இருக்குது, கெட்ட குணமும் இருக்குது. ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏப்பா நீ ரொம்ப இல்லை இவ்வளோ ஹெல்ப் பண்ணப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பண்ண சொல்லும் போது நமக்குள்ளே ஒரு கடவுள் தன்மையை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம ஏதாவது கோபமாக யாரையாவது பேசி இரிட்டேட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப சண்டை போட்டு வரும்போது நமக்குள்ளே ஒரு சைத்தானி ஒரு நெகட்டிவ் தாட்டையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க குணம் தான். அது தனியாக நல்லவங்க கெட்டவங்க அப்படி கிடையாது. இப்போ நம்மளை என்ன, இப்போ என்ன நல்லவன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் கெட்டவங்க சொல்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அப்படி நடந்திருக்கலாம், இல்லை அவங்க அப்படி நினச்சிருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்மளே வந்து நல்லவங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, பிடிச்சவங்களும் இருக்காங்க. நம்ம நம்மளை இதை பையன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இவனா பயங்கரமானவன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா. அது மாதிரி நம்ம வந்து கெட்ட வழியை தேர்ந்தெடுக்காமல் நல்ல வழியை தேர்ந்தெடுக்கணும் தான் சொல்கிறேன். எப்பொழுதும் நல்ல வழியை தேர்ந்தெடுங்க, நல்ல சரியான பாதையை தேர்ந்தெடுங்க. நீங்கள் போகிறது எப்படியோ ஒரு பாதையில் போகிறீங்கன்னா, இப்போ நானே வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு அப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா நானே வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ ஒரு காலையில் எழுந்திரிச்சு தலைக்கோலெல்லாம் போட்டு நல்லா சமையல்லாம் பண்ணி சந்தோஷமாக சிரித்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்படியும் இருக்கலாம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஏதோ என்ன தரன்ட்டு ஒரு டிஃபன் செஞ்சு வைக்கவும் செய்யலாம். ஸோ எது நம்ம பண்ண போகிறோங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எப்போ செய்யும் போதும் நீங்கள் வந்து நல்லவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், கெட்டவனா ஈஸி ஆகிடலாம். ஏன்னா நிறைய பேர் கெட்டவங்க இருக்காங்க. ஸோ கெட்டவங்க ஈஸி ஆகிட முடியும், ஆனால் நல்லவங்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கஷ்டமான பாதையை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம கூட நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம 24 மணி நேரமும் நம்ம கூட நம்ம தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, நம்ம தூங்குற நேரம் கூட நம்ம கூட தான் இருப்போம். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம நல்லவன் தான் இருக்கிறேன், நல்லவன் தான் நல்லவன் தான் சொல்லிக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம மனசாட்சி தான் நமக்கு ஜட்ஜு. அதனால் இந்த மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் வந்து நல்ல பாதையை தேர்ந்தெடுங்க. அப்போ தான் வந்து முகத்துலேயும் அந்த அழகு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சரி, நம்ம வந்து திருட்டு பார்வை சொல்லுவாங்க தெரியுமா, திருட்டுத்தனங்கிறது வந்து பார்வையிலே தெரிஞ்சிடும் அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ திருட்டு பார்வை பார்க்க நம்ம பாரு அப்படி சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மளோட வந்து முகமே காட்டி கொடுத்துரும் நம்ம என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து. அதே நீங்கள் நல்லவனாக இருந்து பாருங்கள், உங்கள் முகமே வந்து ஒரு தெய்வீக தன்மையாயும். நிஜமாக தான் சொல்கிறேன், கற்பனையாக சொல்லலை. நிஜமாகவே வந்து நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீங்கிறது தான் உங்களோட சாய்ஸ் தான். அது வந்து நீங்கள் எப்பயும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சரியான வழியிலேயே போகணும். அப்போ தான் வந்து நம்ம குழந்தைங்களோ இல்லை நமக்கு பின்னாடி வர சந்ததியோ நம்மளை பார்த்து நல்ல விஷயங்கள் கற்றுக்குவாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி போயிருக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. டார்வின் அண்ணா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸ்டார் மேக்கரில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, யூடியூப்பில் கமெண்ட் பண்ண தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குன்னு இல்லை நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ண தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் என்னோடய வீடியோ போயிட்டுருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தம்ப் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வரும், அப்போது வந்து நீங்கள் அதில் கமெண்ட் பண்ண முடியும். ரொம்ப கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என்னென்னா நீங்கள் வந்து பேசுகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு லைக் போட்டுட்டு தான் நான் பார்க்கவே ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. முன்னெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு லைக் கொடுப்பேன், இப்போ வந்து லைக் பண்ணிவிட்டு தான் பார்க்கவே ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படி நல்லது தான் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். இது இப்போ நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த கமெண்ட் மூலமாக. கமெண்ட் நீங்கள் யூடியூப்லேயே பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சுகா டிவி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக வரும்.
பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ போயிட்டுருக்கும்போது கீழே இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வரும், அதில் வந்து உங்கள் பேர் வந்துடும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேரில் நான் படிச்சிருங்க அதை. ஸோ அப்படி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், தேங்க்யூ.